இது வந்து ஒரு பந்தமாக தான் நான் நினைக்கிறேன். இங்கே உள்ள மக்கள்லாம் 14 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் கூட அவங்க வந்து இன்னும் அதே மாதிரியே தான் எங்களை வந்து உறவு முறையாக தான் பார்க்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இதுக்கு ஈடு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிடிவிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர் தங்கத்தமிழ் செல்வன் நிற்கிறாரு, அவர் எதிர்த்து நிற்கிறாங்க, என்ன மாதிரி பார்க்குறீங்க? அவர் என்னுடைய கணவருடைய நண்பர், எனக்கு சகோதரன், அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது அவர் எம்பியாக இருந்தப்ப 2 முறை, 1 முறை லோக்சபாலேயும் 1 முறை ராஜ்யசபாலேயும் அவர் எம்பியாக இங்கே இருந்தார். இப்போ அம்மா அங்கே ஆண்டிப்பட்டியில் அம்மா எம்எல்ஏவாக இருக்கும் போதுலேருந்து அப்பையும் அவருடைய பீரியடில் தான் அம்மா அங்கே வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்க. அப்படிலாம் இங்கேயே இருந்து இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஊர் தான். இது ஒன்றும் நீங்கள் சொல்ல புதுசாக வந்த இடமோ அப்படிலாம் இல்லை, இது ரொம்ப பழக்கமான இடமா தான் இருக்குது. அதுவும் இங்கே வந்து அவரோட ஒரு 2-3 டூர், அவரோட ஒரு 4-5 நாள் டூர் போயிருந்தேன், அவருடைய பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். சொல்லுங்கள். கண்டிப்பா பிரச்சாரத்துல நாங்க போயிட்டு இருக்கும் போதே இவரு சார்ட்ட நான் பின்னாடி சேர்ல தான் உட்கார்ந்துருந்தேன். சார் கிட்ட சொல்லும் போது இவர் போய் கேட்கறதுக்கு முன்னாடியே எங்க உள்ள மக்கள் எல்லாம் வந்து எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான், நீங்க எங்களுக்கு இதை பண்ணிருக்கீங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது பாக்குறப்ப ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க பண்ணதெல்லாம் அவங்களே சொல்றாங்க. நீங்க திரும்ப வரணும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. இது வந்து பெரிய வெற்றி வாய்ப்புக்கு, அதிக அளவுல அதாவது அமோக வெற்றி பெறுறதுக்கான இதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.